வணக்கம் சத்யா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்பா, உங்களை வந்து பிடிக்கிறதுக்குள்ள, இன்டர்வியூ பண்ண பிடிக்கிறதுக்குள்ள படாத பாட ஆச்சுல்ல. ஐயோ, இப்போ உங்களை எப்போ கேட்ட தெரியுமா ஞாபகம் அவங்களுக்கு? ஆமாம், நீ முதல் படம் பண்ணும்போதே ஒரு எழுதலாம்னு சொல்லிட்டு. ஆமாம், எழுதலாம் நான் போய் சொன்னேன். ஏன்னா அந்த படம் அப்படியே தான் படம், மிஸ்கின் சாருடைய படங்கள், அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்து இந்த படம் எங்கள் பார்வையால் தான் எங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை இருந்தார். அங்கே ஆரம்பிக்கும் போது அதில் என்ன மாற்றங்கள், அதாவது விஷுவல் அப்ரோச்சில் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் விரும்புகிறேன். அப்போ நான் உங்ககிட்ட பேசினேன், பட் நீங்கள் முதல் படம் நான் வேண்டாம் அப்படிலாம் சொன்னீங்க. அப்போ எல்லாம் வேறு வேலையாக இருந்தீங்க, ஏதோ ரீசன் சொன்னீங்க, அப்போ நடக்கலை நடக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் படங்கள் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆசை சினிமாட்டோகிராஃபராக இல்லை, ஆசை பார்வையாளனாவே எனக்கு வந்து உங்கள் படங்கள் இருக்கிற அந்த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் ஒரு பக்கம், க்ரியேட்டிவ் பார்ட் ஒரு பக்கம், ஏஸ்தட்டிக் சென்ஸ், இது மூணும் மர்ஜாக இருக்கிற ஒரு படங்களாக உங்களுடைய விஜுவலில் இருக்கும். மேபி நீங்களை கேட்டால் எங்கள் டேரக்டர் அப்படி அமைஞ்சான்னு சொல்லுவீங்க. அது இருந்தாலும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் பாயிண்ட் ஆஃப் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க, ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபராக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த வகையில் உங்களுடைய படங்கள் தமிழ் சினிமாவினுடைய சினிமா வரலாற்றில் ஒரு ஒரு மாற்றம் இருக்குது. அப்படி பல செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து நம்ம பாலுமேந்திர சார் வரும்போது ஒரு மாற்றம், பி சார் வரும்போது ஒரு மாற்றம், ஜீவா சார் வந்தபோது ஒரு மாற்றம்னு ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபரும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை அவங்களுடைய டச் அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் படங்கள் இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். எங்கேருந்து அந்த சினிமா ஆர்வம் உங்களுக்கு வந்தது? சினிமாவில் சினிமாட்டோகிராஃபராக வரணுங்கிறதும் சினிமா நோக்கியான பார்வை எங்கேருந்து? கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 12th முடிக்கிற டைம்லேருந்து தான் வந்துச்சு. அலைப்பாயுதே தான் வந்து போகலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சினிமா மேலே ரொம்ப ஆர்வம் வந்தது வந்து எங்கள் பாட்டி வந்து தேட்டருக்கு போவாங்க. அப்பா வந்து ஒரு அப்பா சித்தப்பா எல்லாம் காசு கொடுக்கும்போது அவங்களுக்கு பொழுதுபோக்கு ஊரில் இருக்க மூணு தேட்டருக்கு வார வாரம் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இல்லை பார்த்த படத்தையும் கூட திருப்பி போவாங்க, நம்மளையும் கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்படி போகும்போது ஆயான்னு சொல்லுவோம், ஆயா ஒரு ஹானஸ்டாஜ்னு ஒரு படம் போயிட்டுருக்கேன். இடையில வந்து ஒரு போஸ்டர் ஓட்டியிருந்துச்சு, அந்த போஸ்டர் வந்து ரோஜா. இந்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மாற்றி கூப்பிட்டு போயிட்டேன். என்ன ஏதுன்னு தெரியாது, டிசைன் நல்லா இருந்துச்சு, டிசைன் நல்லாயிருக்கு, 8th நினைக்கிறேன், 8th நைன்த்தோ டிசைன் நல்லாயிருக்கு, இதுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். போயிட்டு பார்த்தா ஒவ்வொன்றுமே ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே பிரமிப்பாக இருக்குது. அது அப்படியே ஸ்லோவாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா 12th முடிக்கும்போது அலைப்பாயதை பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்ம இது காலு, நம்ம இங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். ஸோ மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் போகணுன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகணுன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஊர் உங்களுக்கு? திட்டக்குடி. திட்டக்குடி. ஸோ ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகணுன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் போ ஜாயின் பண்ணல. சரி, மெட்ராஸ்லேயே இருக்கணும், என்னென்னா அடுத்தது ஆர்ட் பேஸ் இருக்குது, சரி ஆர்ட் ஸ்கூல் சேர்ந்துருவோம், ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ், காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்து அது ஃபஸ்ட் இயர் அங்கேருந்து ஊர்லேருந்து வரும்போது அதிகமான எக்ஸ்போஷர்ஸ் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் 1 இயர் வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தயாராகி அதுக்கப்புறம் அது செகண்ட் அட்டெம்ப்டில் கிடச்சி. ஸோ மெட்ராஸில் இருக்கணும், சினிமாவுக்கு வரணும், அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படி என்னென்னலாம் பண்ண முடியும் பார்த்து. ஸோ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சேர்ந்து, காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் அது சம்மந்தமாக ஆர்ட் அப்படின்னாலே நமக்கு இந்த ரஷ்யன் கல்ச்சர் சென்டர் போகிறது, ஜெர்மன் இன்ஸ்டியூட் ஜெர்மன் கல்ச்சர் சென்டர் போகிறது, மேக்ஸிமல் போன் போகிறது, அதாவது ஃப்ரெஞ்சு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸு, ஃப்ரெஞ்சு அங்கங்கே போய் படங்கள் பார்க்குறது, அது மாதிரி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு லிட்ரேச்சர் சைக்கிளில் அது அப்படியே சுழண்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் விகடனுக்கு அப்புறம் ஆமாம் காலேஜ் ஒர்க் பண்ணேன். 2 இயர்ஸ் இருக்கட்டும், 1 இயர் அந்த ஃபஸ்ட் இயர், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனில் 1 இயர் இருந்தேன். அந்த முடிக்கிற டைமில் பிசாட்டை ஜாயின் பண்ணி எடுத்த ஒரு படம் கொடாக் கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2004. அப்போ அனுப்பிச்சிருந்தேன், அப்போ எம்எஃப்ஏ பண்ணிச்சிருந்தேன். எம்எஃப்ஏ ஃபஸ்ட் இயர் பண்ணும்போது அந்த கான்டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சேன், அனுப்பிச்சிட்டு கேலண்டரில் செலக்ட் ஆகிடுச்சு, வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சீனியர்ஸ் கொடுத்த இதில் பார்த்தே பீஸ் சாரை பார்க்கலாமே சொல்லிட்டு போய் நின்னேன். பீஸ் சாருக்கு இந்த கேலண்டர் எடுத்துகிட்டு போய் நிற்கும்போது இந்த கேலண்டர் எனக்கு வந்துருச்சுப்பா, நீங்கள் சார் அஸ்டண்டாக சேரணும்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வாங்கினாரு. சார் இந்த கேலண்டரில் என் படம் வந்திருக்கு சார். அப்படியா? போனவனை திருப்பி கூப்பிட்டு நீ ஆஃபீஸ் வந்து ரெசியூம் கொடுனாரு.
சரி, ரெசியூம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மகேஷ் சார்ட்டு தான் ரெசியூம் கொடுத்தேன். மகேஷ் சார் வந்து ஒரு 10 டேஸ் கழிச்சு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கனாரு. நான் சார்ட்டை கொடுத்துட்டு போகிறேன்னு 10 டேஸ் கழிச்சு வந்து ஃபாலோ பண்ணேன். மகேஷ் கொடுத்தாரு ஞாபகம் இருக்குது, நீங்கள் இருங்க அப்படின்னாரு, அவ்வளோதான். ஸோ அதுலேருந்து அப்படியே இதாகிடுச்சு. ஆமாம் வழக்கமா நடக்கும், ஒரு வருஷம் போய் வாய்ப்பு தேடுவோம் காலேஜ்ல, ஓவிய கல்லூரியில சேர்றதுக்கு கிடைக்கலன்னா வேற ஏதாவது படிக்க போயிடுவாங்க. நீங்க காத்திருந்து இன்னொரு வருஷம் காத்திருந்து தயாராகி அதுல போறது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். நீங்க தயாராகிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்ப இந்த தயாரிப்பு வந்து பிசி சார்ட்ட போகும்போது பிசி சார்ட் வந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? பிசி சார்ட் வந்து பிசிஆர்ட்டு கற்றுக்கிறதுல பிசி சார் நம்மளை வந்து அது ஒரு நம்மளை உள்ளுக்குள்ளே தயார் பண்ண தயாராக்கிடுவார். ஒரு குரு போல தான். ஆமாம், அது ஒரு சிஸ்டம். அது எப்படின்னா அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இருந்தோன்னா நீ வா புக்ஸ் படி சாப்பிடு, புக்ஸ் படி வா சாப்பிடு போ அப்படின்னு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்து ஆஃபீஸ்லேயே வெறும். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து இன்ஸ்டியூட்லேருந்து வந்த பசங்க. ஸோ நம்ம நான் இன்ஸ்டியூட் அப்படிங்கும்போது நமக்கு எதுவுமே தெரியல, ஜீரோவில் இருக்கோம். சினிமானால் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்கோம் பட் ஆனால் மற்றபடி எதுவுமே தெரியாது. ஸோ அப்படியே தொடர்ந்து படிக்கிறது, படங்கள் பார்க்குறது, படிக்கிறது, படங்கள் பார்க்குறது, சொல்கிற வேலைகள் செய்கிறது அப்படின்னு இருக்கும்போது அந்த 2 இயர்ஸில் வந்து ஒரு சின்ன புரிதல் வரும் இல்லையா. அவர் சொல்கிற வேலைகள் செய்யும்போதும் அவர் இங்கே போய்ட்டு வா அங்கே போய்ட்டு வா அந்த படங்கள் பார் இந்த படங்கள் பார் அதில் அவர் கேள்வி கேட்கும்போது ஐயோ அது தெரியலையே அப்படிங்கும்போது அது கற்றுக்கிறேன். ஆமாம், ஸோ ஒரு ஏதாவது ஒரு கேள்வி போடுவார், அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் தேடினாதே அது நமக்கு அதுக்கான ஒரு ஒரு புக்கு படிக்கிற மாதிரி தேவைப்படும். ஸோ அப்படி தான் வந்து தயாரித்ததும் தயாரானதும் சரி கற்றுக்கிட்டதும் சரி நிறைய போகிற போக்கில் அப்படி கேள்வி கேட்டு போயிடுவார் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம தேடும்போது அந்த தேடல் வந்து இது வரைக்கும் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவரும் இன்னும் அப்படியே அப்படியே நம்மளை போகும்போதுலாம் ஒவ்வொரு தான் எச்சு கேட்பார். இப்போ கூட அது நமக்கு ஒரு சிற்பி சிலையை வடிக்கிறதுக்கு முன்னாடி களிமண்ணை தயாரிப்பாங்க. களிமண்ணை போட்டு அது பக்குவப்படுத்துற தன்மை இருக்குங்க. படிக்கும்போது பழந்துப்பி கிட்டத்தட்ட அதைதான் செய்யறாரு. வர வர மாணவன அப்படியே மோல் பண்றது அது ஆக்சுவலாக தமிழ் சினிமால இல்ல இந்திய சினிமால அப்படி. எனக்கு வந்து அது நான் அப்படியே நான் வந்து என்னென்ன சொல்கிறேன் சரணடைஞ்சிட்டேன். கிடச்சிருச்சு, கிடச்சிருச்சுன்னா படம் பண்ணாமல் ஊருக்கு போகக்கூடாது அப்படிங்கிற லெவலில் இருந்தேன். அவர் கூட ஒரு ஊருக்கு போயிட்டு வானு சொன்னால் கூட போக மாட்டேன், ஃபோன் பண்ணி பார்ப்பார் இருக்கியான வா ஆஃபீஸ் ஏன் ஊருக்கு போகலம்பாது. அதுமாதிரி நிறைய நடந்திருக்கு. டோட்டல் சரணடைஞ்சிருச்சு படம் பண்ணுற வரைக்கும் கூடவே இருந்துட்டேன். முழுமையாக தயாரான பிறகு அவரே வெளியனுப்புற படம் உண்டு, அவரே வந்து தயாரான பிறகு படங்கள் வாங்கி கொடுத்தோ இல்லை படங்கள் கிடைக்கும் போது. அதுவும் பார்த்தீங்கன்னா வெளில போகிறதுக்கு முன்னாடிலேருந்தே ஒரு 1 இயராகவே நீ கிளம்பு நீ கிளம்பு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு பாயிண்ட் வரும்போது நீ இதுக்கப்புறம் வர வேணான்ட்டார். அதான் நீங்கள் அடுத்தது போகணும். ஆமாம், பாதுகாப்பாக நீங்கள் கூட்டிலே இருக்க முடியாது. ஆமாம், பறவை அதை செய்யும் பறந்து தான். ஆமாம், முதல் படம் யுத்தம் சே மிஷ்கின் சார், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்ம் மேக்கரா நல்ல பேர் வாங்கின ஒரு இயக்குனருடைய படம், பெரிய இயக்குனருடைய ஒரு படம். அதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஸ்டைல் இருக்குது. யுத்தம் செய்ய ஆக்சுவலாக அந்த படங்கள்லேருந்து மாறுபட்ட படம் தான். அது அவருடைய அப்ரோச்சும் சரி உங்களுடைய விஷுவல் அப்ரோச்சும் சரி. யுத்தம் செய்ய கிடைச்ச போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்த போது இது எப்படி தயாராகினீங்க, என்ன தான் அப்ளை பண்ணீங்க? யுத்தம் செய்ய வந்து ஒரு நல்ல ஒரு அவர்கிட்ட வந்து கால் வந்து அவரை போய் சந்தித்ததுலேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கூடவே தான் இருந்தேன். அவர் கூடவே இருந்து அவர் அவரோட மற்ற 3 படங்கள் பார்த்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, மகேஷர் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ் அ ஆர்ட் ஸ்கூல் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு 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 சின்னதாக ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒர்க் பண்ணது. எப்படி சொல்லணும்னா பீஸானது வரும், ஆர்ட் பேக்ரவுண்ட் இருக்குது, இவர் ஒரு ஆளுமையான டைரக்டர். ஸோ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணி அது
சரியாக வரணும். ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரியும் தெரியக்கூடாதுங்கிற ஒரு எனக்கு வந்து அந்த இது மட்டும் தான் படம் பண்ண மாதிரி அப்படிங்கறது சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, மாத்தி காட்டியாகணும். அவர் பண்ண பேட்டர்ன்ஸ் என்ன, நம்ம என்ன பேக்ரவுண்ட் வந்திருக்கோம், நம்மளோட சென்சிபிலிட்டி என்னங்கிறதையும் அங்கே காமிச்சாகணும். அவர் அவ்வளோ ஆளுமையோடு இருக்கும்போது அந்த வரையறைக்குள்ளே நான் அதை அச்சீவ் அதுதான் அதுக்கான முயற்சிகள் என்னென்ன பண்ண வேண்டுமோ அது எல்லாமே என்ன, அந்த காலகட்டங்கள் முழுக்க அவர் கூடவே ட்ராவல் பண்ணதுனால அவருக்கு பிடிச்சது பிடிக்காதது, நமக்கு எது நல்லா வருது வரலங்கிறத எங்கே அப்ளை பண்ணால் நல்லா வருமே அந்த இதுக்காகலாம் பார்த்துக்கிட்டேன். குறிப்பாக என்ன ஞாபகம் இருக்கான், அதாவது இந்த காட்சியை வந்து அதுக்கு முன்னாடி அவருடைய படங்களை அவர் அப்ரோச் பண்ணதுக்கும் இந்த படத்தில் சவாலாக அமைஞ்சது. சவால்னா மீன் பண்ணுறது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ரேஷியோலையும் உங்களுடைய ஏஸ்தட்டிக் சென்ஸ் ஆகும் க்ரியேட்டிவாக இதை நாங்கள் வந்து புதுசாக இதை ட்ரை பண்ணோம், இல்லை சவாலான சீன் அப்படின்னு எதாவது சவாலும் இல்லை. 2010 வந்த படம், 2010 வந்து 3-axis இருக்குது, பட் ஆனால் ஒரு ஸ்டெடி கேமில் 3-axis பண்ணது ஃபஸ்ட் டைம் பண்ணேன். அதை வந்து யூஸ்வலாக நான் ஸ்டெடி கேமை வந்து லோ மூன் போட சொன்னால் தலைகளை மாற்றிடுவேன், மானிட்டர் திருப்பி வச்சுருவேன். அந்த டைமில் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அது ஒரு 20 minutes ஆகுதுன்னா 20 minutes அது டைம் கிடையாது அந்த டைமில். அதனால் நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு தலைகளை வச்சுட்டு மானிட்டர் திருப்பி வச்சுட்டு கேட்டார், என்னடா ஃபஸ்ட் டைம் அவருக்கு அப்புறம் தான் இருக்குது, ஏன்னா தலைகளை இருக்குனார், இல்லை சார் நீங்கள் அந்த போஸ்ட்டில் மாற்றிக்கங்க, இப்போ வந்து டைம் இல்லைங்கிறதுனால குயிக்காக மாற்றினேன் சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது அது அந்த அது மானிட்டர் பார்த்துட்டே இருப்பார்ல சுத்தம் இல்லையா, அந்த ரிகர்சல் பார்க்கும்போது மனமெல்லாம் பார்த்துட்டு அந்த ஷாட் வந்து அந்த பிரிட்ஜ் ஷாட் வந்து அப்படி தான் கன்சியூவ் பண்ணிட்டார் அட்டுக்கு. சரி, அப்போ வந்து தலைகீழ பிடிச்சி ஸ்டெடி கேமரா அப்படி சுற்றி அவ்வளோ ஒரு சின்ன சார்ஜிங். ஸோ அது வந்து அந்த டைமில் அதை வந்து ஸ்டெடி கேமில் ஒரு 360 பண்ணி அதை ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுது. இதுவும் சரி, இன்னொரு சீன் வந்து அந்த அம்மா வந்து ஒரு தலையை வெட்டுறதுக்காக வருவாங்க, அவர் கூடவே இருந்ததுனால அவர் வந்து ஒரு அந்த கேரக்டர் எப்படி வடிவமைச்சார், அவங்களுக்கு கலர் ட்ரெஸ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கலாம் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு பிளாக் ட்ரெஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து தேர் மார்னிங் அதனால் ஒரு பிளாக் கொடுப்போம், பொண்ணு தவறிட்டா அவங்க த்ரூ அவுட் பிளாக்கில் இருக்கட்டும் அப்படிங்கும்போது அவங்க ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, அவங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கட்டும், ஒரு பிளாக் ஏஞ்சல் மாதிரி மேலேருந்து வந்தவங்க மாதிரிங்கும்போது அது சாதாரணமாக தான் அது பேசிகிட்டு இருந்தது. ஆனால் சீன் வரும்போது இந்த சீனுங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது முன்னாடியே அவர் கூட ட்ராவல் பண்ணதுனால என்ன தெரிஞ்சது, இந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் மேஜிக் ரியலிசமாக பண்ணணும் சொல்லிட்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும், ஆனால் அது அந்த இடத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு பேக் லைட் வச்சு அவங்க அந்த தலை வெட்டுறதுக்காக வரும்போது அதை பார்த்தா அது ட்ரெய்லர்லேயும் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமும் அதை நோட் பண்ணி எனக்கு பேசினாங்க. அது லைட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவரோட அசோசியேட்ஸ் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை என்டி வந்து சொன்னாங்க, ஏன் இது ஓவராக வச்சுருக்க, அசிங்கமாக இருக்கே, இது படத்தில் இது வரைக்கும் வராது, படத்தில் உட்காராமல் புதுசாக தனியாக இருக்கே அப்படின்னாங்க. அதுக்கு அவரையும் திட்டிட்டு என்னையும் அது மாதிரி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணார். ஆமாம், அது அலோவ் பண்ணார். அது அவுட்புட்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆமாம், வெற்றி படம் வெற்றி அமையாது இல்லை, ரொம்ப சில பேருக்கு தான் அந்த முதல் படம் நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேலை பார்க்கறதும் நம்ம நினச்சது அவுட் புட்டாக வர்றதும் அது வெற்றி படமும் அமையிறது வந்து ரொம்ப ஈஸியாக அமையறதில்லை, என் பெரும்பாலும் நடக்கும். உங்களுக்கு நல்ல படம் வெற்றி படம், அந்த வெற்றி கொடுத்த உற்சாகம் முதல் படம் பண்ணும்போது இந்த பதட்டம் நமக்கு என்ன செய்ய போகிறோம், இப்போ ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வளர்ந்துடும், சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் கான்ஃபிடன்ட் லெவல் வளர்ந்துடும். உங்களுக்கு அடுத்த படம் மாயா இல்லை, அதுக்கு நடுவில் என்ன முகமுடி, எஸ் அதை மறந்துட்டேன், சாரி, முக்கியமான படம் அது, இன்னும் சவால். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க முதல் படம் வந்து அவங்க செஞ்ச ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் புது சினிமாட்டோகிராஃபர் வரும்போது, ரெண்டாவது முகமுடி, அது வந்து இந்திய சினிமாவில் இல்லை தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஹீரோ கதையாக அது மாறுது. இது மிகவும் ஆங்கில படங்கள்லாம் நிறைய இருக்குது, அப்போ அந்த சாயலும் இல்லாமல் அது காப்பி அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு இல்லாமல்
இங்கே இந்தியன் வெர்ஷனுக்காகவும் கதை உருவாக்கக்கூடிய பிரச்சனை அவருக்கு இருந்தது. இயக்குநராக ஒரு திரைக்கதை ஆசிரியராக இருக்கும்போது ஒரு ஒளிப்பதிவாளராக அந்த படத்துக்கு நீங்கள் எப்படி தயாராகும்? ஏன்னா இன்னும் சவால் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. ஆமாம், இல்லை இந்த படம் வந்து நம்ம ஊரில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால, என்ன தான் நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஃபிலிம்ஸ்னாலே ஒரு ஹாலிவுட் பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கும். இது நம்ம ஊரில் எடுக்கிறாங்க, நம்ம எடுக்கிற மாதிரி எடுப்போம் ஃபஸ்ட்டு. அந்த பாயிண்ட்டை வந்து நல்லா மனசில் ஏற்றிக்கிட்டோம். இந்தியன் ஃப்ளேவர் அப்படியே இருக்கணும், ஏன்னா நம்ம தெருவில் தான் ஓட போகிறாங்க, நம்ம வந்து ஃபாரினில் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா அதுக்கப்புறம் வர சூப்பர் ஹீரோஸ் படம்னா ஏதாச்சும் வேணும்னா ஃபாரின் போயிடும், ஃபாரின் போயிடுவாங்க. இது வந்து நம்ம ஹீரோ அதே யுத்தம்ஸ் எந்த தெருவில் எடுத்தோமோ அதே தெருவில் தான் எடுக்கிறோம், அதே இடத்துல தான் ஓட போகிறாரு அப்படிங்கிற எல்லாமே நமக்கு அந்த இதை தெரியனால, இந்தியன் ஃப்ளேவர் மாறாமல் நம்ம சென்சிபிலிட்டியில் ஒரு படம் பண்ணோம். ஒரு சூப்பர் ஹீரோ களம் கதை வந்து சூப்பர் ஹீரோ கதை, ஆனால் நம்ம ஊரில் நடக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு அதை மாதிரியே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருந்துச்சு ஃபஸ்ட்லேருந்தே. அந்த படத்தில் ஏதாவது குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியான அதோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு 10 to 20 days பண்ணோம். காரைக்கால் போர்ட்டில் பண்ணோம். ஓகே, சரி, அது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் அது. என்னென்னா நைட் பண்ணணும், டே ஃபார் நைட் பண்ணல, அப்போது நைட் பண்ணணும். அது அந்த ஹைட்டில் ஒரு 110 feet ஹைட்டில் அவங்க பண்ணாங்க. அது கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் சேலஞ்சிங்கான இடம், ஏன்னா இங்கேருந்து நம்ம லைட்மேன் கூப்பிட்டு போய் லைட் பண்ணணும், அதே சமயத்தில் டெப்த்து தெரியணும். அவங்க இருக்கிற இடத்த மட்டும் லைட் பண்ணி எடுக்கிறதுலையும் அது பெரிய இது இல்லை. எவ்வளோ பண்ணாலும் அங்கே வந்து லைட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏன்னா அது கீழேருந்து பார்த்தா சின்னதாக இருக்குது, மேலே போய் பார்த்து எவ்வளோ லைட் பண்ணாலும் அவ்வளோ லைட் பண்ண வேண்டியிருக்கு, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு 20 நாட்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஆஸ்பெக்ட் அந்த கிளைமேக்ஸ். அது வந்து அந்த அப்பெல்லாம் நமக்கு ட்ரான்லாம் வேற இல்லை, ஆமாம், ஷார்ட் வைக்கிறதுக்குலாம். ஆமாம், இருக்கும்போதே ட்ரெயினோ ஜிம்மி ஆமாம், ஜிம்மி மேலே ஜிம்மி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டெடி கேம் எடுத்துகிட்டு போயிட்டு, அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதுக்கான இது வந்து பெரிய ஒர்க்காக இருந்தது. உங்களுடைய அப்ரோச் ஆன் ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட கொடுக்கப்படும் போது நீங்கள் அதை முதல்ல எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அது என்ன ஜானர் டைரக்ட் சொல்லி தானே கொடுப்பாங்க, யாராக இருந்தாலும் சார் இந்த ஜானர்ஸாக எப்படி சார் அப்படின்னு அது மைண்டில் ஏற்றிக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக ஷட் பண்ணிட்டு தான் படிக்கிறது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாள் படிக்க பார்க்குறது, ஒரே ஃப்ளோரில், ஆமாம், ஒரே ஸ்டெச்சில் படிக்க பார்க்குறது. அப்படி நமக்கு வந்து ஒரு இமேஜினேஷன்லாம் நிறையா கிளைகள் வரும் அப்பப்போ. அதனால் நான் அவங்க நரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட நரேட் பண்ண வேணாம், எனக்கு புக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டுருவேன். ஆமாம், அது என்னென்னா அதை அப்போ பாஸ் பண்ணிவிட்டு நம்ம மடித்து வச்சுக்கிட்டு யோசிச்சு வைக்கலாம், சின்னதாக பென்சிலில் நோட் பண்ணிக்கலாம், இது வந்து இது மாதிரி இது இந்த நோட்ஸ் திருப்பி போய் பார்க்கணும், திருப்பி படிக்கணும். சார் சொல்கிறீங்க, நானும் செஞ்சதில்ல, நான் பேசின வரைக்கும் கூட யாரும் ஸ்கிரிப்டில் நாங்கள் படிக்கும்போது நோட் பண்ணுவோங்கிற பாயிண்ட் பேசல, புதுசாக சொல்கிறேன். ஓகே, அவங்க நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்கல்ல சார், நான் சொல்லும்போது எக்ஸ்பிரசிவாக இருக்கும் சார், நான் படிச்சிடறேன் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அது அந்த டைமில் நான் பாஸ் பண்ணுவேன், ஏன்னா சொல்லிட்டு இருக்கும் சார் நிறுத்துங்க சொல்லி நான் யோசிக்க போக முடியாது, அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும், அவங்க ஃப்ளோ இதாகும். அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சு ஸ்கிரிப்ட் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஸ்கிரிப்ட் கேட்டாலே அவங்களுக்கு அஃபண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர்லாம். சில பேர் என்ன ஸ்கிரிப்ட் கேட்குறாங்க இப்போ தானே, ஆமாம், ஒன்று அவங்க கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஓண்டராக எல்லாம் இருந்திருக்கலாம், அதனால் அது மாதிரி இருந்துச்சு. இதுதான் படிக்கும்போது நம்ம நிறுத்தி படிக்கலாம். சரி, அப்படி அப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் உருவாகுது, அது பெரும்பாலும் சமயத்தில் இயக்குநருடைய பார்வையோட ஒத்துப்போம், ஏன்னா அதான் எழுதி கொடுத்தாங்க, அதனால் நீங்கள் அதை அதுக்கு அதை ஒட்டியான சிந்தனை வந்துடும், இல்லாத போது நம்ம பேசி சரி பண்ணிக்கணும். சரி, அடுத்த கட்டம் என்ன, ஒரு ஸ்கிரிப்ட் படித்தாச்சு, உங்களுக்கு அதை படம் நீங்கள் கமிட் பண்ணுறீங்க, என்ன அடுத்தது, என்ன உங்களோட அதில் என்ன எக்ஸைட் ஆயிடுச்சோ அதை வந்து விரிவாக டேரக்டர்கிட்ட பேசுவோம். எது நமக்கு எக்ஸைட் ஆகலையோ அதை வந்து அவர் என்ன மைண்டில் இருக்காருங்கிறத வந்து கேட்டுப்போம். இது என்ன சார் ஒரே லைனில் எழுதிங்க, ரெண்டு லைனில் எழுதிருக்கீங்க, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இல்லையே, இது நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டுக்கிறது. அப்புறம் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான், அவர் பேச நம்ம பேசுகிறதுக்கு அது இல்லை சார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்க, பேசியாச்சு, நமக்கு அது அந்த படம் கமிட் பண்ணோம், ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ரோச் என்ன, முடிஞ்சளவு என்ன மாதிரி கேட்குறேன்னா என்ன மாதிரிலாம் தயாராகிறீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு செய்கிற வேலைகளும் ஒன்று இருக்குது, பட் பல பலர் தான் நினச்சிட்டு இருக்காங்க எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் செய்கிற வேலை நினச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்லை நமக்கு தெரியும். ஸோ அப்போ அங்கே முன்னாடி கலர் ப்ராசஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஆகட்டும், காஸ்ட்யூம் ஆகட்டும், ரெஃபரன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே, ஆமாம், இதெல்லாம் நீங்கள் என்ன அப்ரோச் இல்லை இது
முடிஞ்சளவுக்கு அதுக்கான அது நியர்பை நமக்கு விஷுவல் வந்திருக்கும். இது நியர்பை என்னென்ன இமேஜஸ் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க, எடுத்து வந்த படங்கள், ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆகட்டும் எதாக இருந்தாலும், அது ஆமாம் ஓவியங்கள் என்னென்ன படங்கள் வந்திருக்கு, அது அது வந்து நமக்கு ஒரு ஏணி மாதிரி கொடுக்கும். அவங்க விட்ட இடத்துலேருந்து நம்ம திருப்பி ஆரம்பிக்கலாம், அது அவங்க பண்ணாத விட்டதை நம்ம அடுத்தது பண்ணலாம். இல்லை அவங்க அது வரைக்கும் போயிருக்காங்கன்னா அது நமக்கு ஈஸி ஸ்டெப்பாக இருக்கும். அவங்க ஏன்னா அவங்க எனக்கு அதை தான் பார்ப்பாது, என்னென்னா ஒரு ஒர்க்கு இப்போ ரெஃபரன்ஸாக பார்க்கணும்னா அது அப்படியே எடுக்கிறதில்ல, அவர் ஏணி போட்டு கொடுத்துருக்கான். அந்த ஏணியில் அடுத்த ஸ்டெப் ஏறுறதுக்கு என்ன அங்கிருந்து அடுத்த கட்டம் நகர்த்தது, அது அது அப்போ அது என்ன பண்ண முடியுங்கிறத அதில் அதுக்கான முயற்சியாக இருக்கும். அது வந்து நல்ல ஃபஸ்ட்டு கரெக்டான களம் தேடுவோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி லொக்கேஷன் வேணுமா, டேரக்டர் கூட இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கும், இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கும், இது நல்லா அவங்க அவங்க அவர் மைண்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மைண்டில் என்ன வந்துச்சு படித்தப்போ அந்த லொக்கேஷன்ஸ்லாம் காமிச்சு அது சம்மந்தமானதை தேட போகலாமா, அவருக்கு ஒத்து வச்சு சேர்ந்து தேடுவோம். நிறைய நேரங்கள் லொக்கேஷன் கரெக்டாக பிடிக்கிறதுல இருக்கும், பாதி வேலை வந்து லொக்கேஷன் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா மற்றது எல்லாமே ஒன்று நமக்கு லைட்டிங் பண்ணுறதாக இருக்கட்டும், அதுக்கான டெக்ஸ்சர் அமைகிறது லெக்ஷன் லொக்கேஷனில் டெக்ஸ்சர் அமைகிறது கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் வந்து லொக்கேஷன் காஸ்டியூம்ஸ் அப்புறம் ஆடிட்டர் கூட உட்கார்றது அதெல்லாம். இது வரைக்கும் அந்த படங்கள்லேருந்து உங்களுடைய மாயா படம் வந்து வேற ஜானர் படம், அதுமாரி அது வந்து லைட்டிங் பேட்டர்ல ரொம்ப முக்கியமான படமா பேசுவீங்க, படம் சொல்லுவாங்க பேசும்போது உடனே இந்த மாயா ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும் நயன்தாராவுக்குமே அது ரொம்ப முக்கியமான படம். அந்த படத்தினுடைய லைட்டிங் பேட்டர்ன், அதாவது இது வரைக்கும் மற்ற படங்கள்ல இருந்து இந்த படத்தினுடைய லைட்டிங் பேட்டர்ன் என்ன வேரியேஷன்? அது ரொம்ப சிம்பிள், என்னன்னா எங்க லைட் பண்ணக்கூடாது, எங்க லைட் பண்ணக்கூடாது, அதோடய பட்ஜெட் கன்சென்ட் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு, எவ்வளோ லைட்ஸ் நம்ம கையில் வச்சுருக்கோம், அப்போது எதுக்கு மட்டும் லைட் பண்ணணும், எதுக்கு லைட் பண்ண வேணாம், நமக்கு ஆசை இருக்கும் இன்னும் டெப்த் வரைக்கும் லைட் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்லாம் படித்தப்போ நம்ம இமேஜினேட் பண்ணப்போலாம் இருந்துச்சு, ஆனால் கையில் கொடுக்கப்பட்ட லைட்ஸ் இவ்வளோ தான் இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படிங்கும்போது இதுக்கு என்ன பண்ணும், எதுக்கு பண்ண எதுக்கு பண்ண வேணாம், அது ஃபியூ டேஸில் அரைவ் ஆகிட்டேன் இதுக்கெலாம் லைட் பண்ண வேண்டாம், ஃபுல்லாக மெட்ராஸ்லேயே என்ன இருக்கணும், அடர்த்தியான காடுகள் லென்த்தாக கிடையாது, அப்போ டெப்த் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, ஸோ டெப்த்து காமிக்காத முடிஞ்ச அளவுக்கு அதை அப்ஸ்க்யூராக வச்சு அதோட ஒரு பயத்தையே வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் தோணுச்சு, அவங்க நிறைய இருட்டுக்குள்ளேயே போட்டோம், ஸோ எங்கெங்கெல்லாம் லைட் பண்ண வேணாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அப்படி தான் லைட்டிங் பண்ண அமைஞ்சது. அந்த படத்தில் அதை பொதுவாக நம்ம இந்த மாதிரியான த்ரில்லர் ஃபிலிம்ஸோ இல்லை லோக்கிங் லைட்டிங் பண்ணும்போது அழகுபடுத்துவோம்ல, அதை அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், பொதுவாக பேட்டர்ன் தான். பட் அந்த படம் வந்து இன்னைக்கு இப்போ நாங்கள் பார்த்தா கூட எல்லா ஃப்ரேம்லேயும் நயன்தாரா அழகாக இருப்பாங்க, அழகாக லைட் மோல்ட் பண்ணப்பட்டோம், ஒரு லைட்டிங் வந்து சரியாக பண்ணப்பட்டோம் ஈவன் வித் பேட்டர்னோட சொல்ல மாதிரி நிறைய இருட்டு அந்த ஃப்ரேம்ல இருக்குது அந்த படம் முழுக்க, ஆனாலும் உங்கள் ஆர்டிஸ்ட் வந்து அழகாக இருப்பாங்க. என்ன மாதிரியான லைட்டிங் மெத்தடில் என்ன மாதிரியான அப்ரோச் டிஃப்யூஸ் பண்ண வைக்கும், இல்லை சாஃப்ட் லைட்டு என்ன லைட் யூஸ் பண்ணீங்க அந்த மாதிரி டெக்னிக்கலாக கொஞ்சம் சொல்லலாம். டெக்னிக்கலாக சொல்லணும் பார்த்திங்களா, அவருக்கு அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பேபிஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், பேபிஸ் வித் மல்டிபிள் டிஃப்யூஷன்ஸ், 2KV ஷார்ட் பாக்ஸ், 2KV ஷார்ட் பாக்ஸ் வித் கப்புள் ஆஃப் டிஃப்யூஷன்ஸ், அவங்களுக்கு மோஸ்ட்லி ஆஃப் லைட்டாக தான் போயிருப்பேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ரெண்டு கட்டமாக ஸ்டோரி நடக்குது, இன்னொன்று அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அவங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம கரெக்டாகவும் சொல்ல மாட்டோம் ஒரு பாதியாக சொல்லுவோம், ஸோ அவங்களுக்கு ஒரு பாதி மட்டுமே தெரியட்டுமேன்ற ஒரு ஆஃப் லைட் பேட்டர்ல தான் போயிருப்பேன், இதுதான் அவங்களோட அவங்களோட ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப் லைட் பேட்டர்ன், 2KV ஷார்ட் பாக்ஸ் ஆர் பேபி அதுதான். அந்த படம் முடிஞ்சுடைய அந்த வெற்றி இருக்குல்ல, வெற்றின்னு சொல்கிறத மீன் பண்ணதை விட அந்த படத்தினுடைய அவுட்புட் உங்களுக்கு ஒரு 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 இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட்டாக கொடுத்துருவோம், வேற ஒரு பேட்டர் ஒர்க் பண்ணும்போது இது தொடச்சா அதுக்கு அடுத்த படங்கள் நீங்கள் வரீங்க இல்லையா, நம்ம அடுத்தடுத்த படங்கள் வரும்போது இந்த கான்ஃபிடன்ட் லெவலெலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நான் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கை தனித்து கவனித்து டீரன் படத்தில் ஒர்க்கு, ஏன்னா அது முக்கியமாக வேறு, இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்க படங்கள்லேருந்து இந்த படம் வேறையா இருக்குது, ஏன்னா இதனுடைய கேமரா மூவ்மெண்ட்டு கேமராவோட அப்ரோச் வந்து டோட்டலாகவே வேறு, ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் கட் இருக்குது நிறைய வெவ்வேறு லொக்கேஷன்ஸ் இருக்குது அந்த படம் பற்றி சொல்லலாம்.